தலிப்பா இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து குடிக்க முடியாதோ? மா நீ படிமா. சரி, இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல எஸ்எம்சி கூட்டம் நடக்குது, நான் போயிட்டு வரேம்மா. ஏண்டி எப்ப பாரு புள்ளைய படி படிங்கிறிய, அப்படி படிப்புல என்னத்த கண்ட? ஏயா நீ தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்களாவது படிக்கட்டுமே. ஏப்பா என்ன பள்ளிக்கூடம் போக வேணாம்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்க மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்குப்பா, நான் படிக்கணும்ப்பா. சும்மா இருமா, படிக்கணுமா? பாப்பா எனக்கு பள்ளிக்கூடம் போகவே பிடிக்கலப்பா, அம்மாட்ட சொல்லுப்பா நான் பள்ளிக்கூடம் போகலப்பா. என்னடா சொன்ன, பள்ளிக்கூடம் போகலையா? என்னமடா நீ? ஏண்டி அவன் தான் படிக்கலங்கிறானே, அவன இன்னைக்கு என் கூட வேலைக்கு அமிச்சுனா நாளுக்கா சம்பாதிக்கலாம்ல? பிள்ளைங்க சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும் நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல கண்ணா? இது படிக்கிற வயசுடா, நீ படிக்கிறத மட்டும் பாருடா. டேய் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போடா, உங்க அம்மா ஏழ்றைய கூட்டுறா. நீ நினைக்கிற மாதிரி அந்த ஏழ்றையாலதான் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போதியா? ஏழ்றையால விடிவு காலமா? புரியலையா? நீ நினைக்கிற மாதிரி ஏழ்றனா பிரச்சனை இல்லையா? நம்மளோட அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தராங்கய்யா. சரிமா, நீதான் அப்பா சொல்றன்னு கவலைப்படாத, என் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அவங்க படிப்பாங்க. இங்க பாரு, பொம்பளை புள்ளைய காலா காலத்துல கல்யாணம் பண்ணி அமிச்சர்னு படிக்க வைக்கிறான், கதை விட்டுட்டு இருக்கான். யோ நீ எந்த நாட்டுலயா இருக்க? இது தமிழ்நாடு, சமூக நீதி மண்ணு. பொம்பளைங்களை அடிப்படையிலேயே பூட்டி வச்சு பொம்பளைங்களை பிள்ளை பிக்கிற மிஷினா பாக்கறனா அந்த காலம். நானும் படிச்சு இந்த உலகத்தை சாதிச்சு காட்டுவேன்ப்பா. கிழிச்ச நான் அப்பா என்ன படிச்சா இருக்கேன், அப்பா சாதிக்கல. நீ என்னத்த சாதிச்சு கிழிச்ச? ஓ எவ்வளவு சொல்லி கொடுத்தா எனக்கு புரிய மாட்டேங்குது, பள்ளிக்கூடம் போலமா? அப்பமா டேய் கண்ணா, உனக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்க பள்ளிக்கூடத்துல ஏற்பாடு செய்யவும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும், பள்ளிக்கூடத்தை கட்டமைப்பை சீரழிக்கும் தான் ஒரு பள்ளி மேலாண்மை குழு இருக்குடா. அது என்னது பள்ளி மேலாண்மை குழு? இப்ப என் தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்களா? நீ காசுலயே இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி காசு பணம் பாக்குற இடம் இல்லையா? நம்ம குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல தரமான கல்வியையும் சிறந்த கட்டமைப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய எடையாது. என்ன தேவி, எஸ்எம்சி கூட்டம் நடக்குது வரலையா? என்னம்மா நீ வந்துட்டியா? சேர்ந்துட்டியா? அண்ணன் நான் மட்டும் இல்லனே, இந்த அண்ணன் தோ இவங்க ஏதோ இருக்காங்களே, இவங்கள மாதிரி 75% பெற்றோர்களும் இதுல உறுப்பினரா இருக்காங்கன்னு. அதுலயும் 50% எங்களை மாதிரி பெண்கள் தான். அது மட்டும் இல்லையா, நம்ம பெண் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் முடிச்சு போறாங்கல்ல, மேல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 வீதம் உதவி தொகை நம்ம முதல்வர் ஐயா தரேன்னு சொல்லிருக்காங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சரிங்கக்கா, இதுட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, நம்ம எஸ்எம்சி கூட்டத்துக்கு தயமாச்சு, வாங்க போலாம், பின்னாடி அதுக்கு புரியும்.